எல்லாரும் எப்படி இருக்கு? இன்றைக்கி நான் மாங்காய் வத்தல் ஊறுகாய் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கணும். இப்போ கடாய் சூடாகிட்டு நல்லெண்ணெய் விடுறேன். ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் சூடாகிட்டு கடுகு போடுறேன். கடுகு காரப்பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் இந்த மாங்காய் வத்தலை நான் வெந்நீரில் நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சேன். உங்களுக்கு உப்பு வேணுங்கிற அளவுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே மாங்காய் வத்தலில் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக போட்டுங்க. வெண்ணெய் அப்புறம் போட்டுக்கணும். இந்த மாங்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுனாக்கா, மாங்காய் நிறைய இருந்ததுன்னா பிட்டு பிட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு வெயிலில் காய வைக்கணும். ஒரு 2 நாள் நிழலில் வீட்டுக்குள்ளேயே மூடி வச்சுட்டாக்க நல்லா தண்ணி ஊற்றிக்கும். அதுக்கப்புறம் அது சாஃப்டாக நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் காய வச்சுக்கோ, அள்ளி வச்சிடலாம். இப்போது நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம் பெருங்காயம் பொடி பண்ணி வச்சதை இதில் போட்டு கலரணும். அவ்வளோதான் ஊறுகாய். மாங்காய் வத்தல் ஊறுகாய் ரெடி. எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.